தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமை, இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தி, சமூக நீதி காத்த வீராங்கனை, இந்தியாவே புகழாரம் சூட்டிய இரும்பு பெண்மணி, அம்மா என்ற சொல்லால் பெறாத தாயை பெற்ற தமிழகம், அவர்தான் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவி செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள். அவர்கள் இல்லாத இந்த 3 ஆண்டு 1948 பிப்ரவரி 24 பிறந்தார். 2016 டிசம்பர் 5 மக்களின் மனதளவில் பிரியாமல் உயிரளவில் இறந்தார். அம்மாவின் நீண்ட நாள் கனவான ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு உதவ பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கினார். அதில் அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், குழந்தை நல பரிசு பெட்டகம், அம்மா முழு உடல் பரிசோதனை என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள். இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய கட்சியாக அஇஅதிமுகவை மாற்றினார் ஜே ஜெயலலிதா. அனைத்து தரப்பு மக்களுக்கும் உயர்தரமான சிகிச்சை கிடைக்க வேண்டும் என நினைத்தார். இதற்காக எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழகத்திற்கு கொண்டு வர முயற்சித்தார். 2020 தொலைநோக்கு திட்டத்திற்காக பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டார் செல்வி ஜெயலலிதா. இதற்காக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தியும் காட்டினார். விலையில்லா மடிக்கணினி, சைக்கிள் என மாணவர்களுக்கு பல சலுகைகளை கொடுத்தார் செல்வி ஜெயலலிதா. இதன் பயனாக இந்தியாவிலேயே தமிழகத்தை உயர்கல்வியால் முதல் இடத்தில் கொண்டு வந்தார் ஜே ஜெயலலிதா அவர்கள். சுகாதாரத்தில் இந்தியாவிலேயே முதலிடம், விளையாட்டு துறையிலும் இந்தியாவிலே முதலிடம். ஜே ஜெயலலிதா இல்லாத இந்த 3 ஆண்டுகள், ஜெயலலிதா இறந்தபோது இனி தமிழகத்தை யார் காப்பாற்றுவார் என்று மக்கள் அழுது புலம்பினர். ஆனால் ஜெயலலிதா என்னென்ன கனவு கண்டாரோ அது அத்தனையும் அஇஅதிமுக அரசால், ஜே ஜெயலலிதா என்னென்ன கனவு கண்டார்களோ அந்த கனவு அனைத்தும் நிறைவேற்றப்பட்டது. ஜெயலலிதா மக்களுக்காக செய்ய நினைத்தது மதுரையில் தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி, சுகாதாரத்துறையில் இந்தியாவிலேயே தமிழகத்தை முதலிடத்தில் கொண்டு வரவும் ஜெயலலிதா கனவு கண்டார். இதை நிறைவேற்றும் வகையில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களும் ஜெயலலிதாவின் கனவை நிறைவேற்றும் விதமாய் இந்தியாவிலேயே தமிழகத்தை சுகாதாரத்துறையில் முதலிடத்தில் கொண்டு வந்து ஜெயலலிதாவின் கனவை நிறைவேற்றினார். தொடர்ந்து 4 ஆண்டுகளாக இந்தியாவிலேயே தமிழகம்தான் சுகாதாரத்துறையில் முதலிடத்தில் இருக்கிறது. இதற்காக மத்திய அரசிடமிருந்து பல விருதுகளையும் தமிழகம் வாங்கியுள்ளது. இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் ஏர் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து மருத்துவத்துறையில் புதிய சாதனை படைத்தது தமிழகம். இதற்காக சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல பல்வேறு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது. இது ஜே ஜெயலலிதா கண்ட கனவு, அது நிறைவேறியது. ஜெயலலிதா தான் வாழ்க்கையில் கடைசி அடிக்கல் நாட்டு விழா மெட்ரோ ரயில் பயணத்திற்கு தொடங்கி வைத்தார். அதுதான் அவர் பங்கேற்ற கடைசி அடிக்கல் நாட்டு விழா. அவரின் கனவு சென்னையில் உலக தரத்தில் மெட்ரோ ரயில் சேவை திட்டம் நடத்த வேண்டும் என்று. அவரின் கனவை இந்த 3 ஆண்டுகளாக மெட்ரோ ரயில் சேவை திட்டம் அவரின் கனவை நிறைவேற்றியது இந்த அரசாங்கம். மேலும் சென்னை போன்று தமிழகம் முழுவதும் மெட்ரோ ரயில் சேவை திட்டம் தொடங்க உள்ளதாகவும் அதிமுக அரசு தங்களின் சேவையை தொடங்கி வருகிறது. புதிய 5 மாவட்டங்கள், புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி, சுகாதாரத்துறையில் பல்வேறு வெளிநாட்டு உபகரணங்கள் உள்நாட்டில் இறக்குமதி, இப்படி ஜே ஜெயலலிதாவின் கனவு மக்களின் நலன் கருதி அவரின் கனவு மிகப்பெரியது. ஜெயலலிதா இல்லாத இந்த 3 ஆண்டுகளில் ஜெயலலிதாவின் அத்தனை கனவையும் நிறைவேற்றியது இந்த அரசு. ஜெயலலிதா இறக்கும் போது இனி எங்களை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள் என்று அவர்களின் புலம்பல் சத்தம் கேட்க ஜெயலலிதாவின் வழியில் இந்த அரசாங்கம் செயல்படும் என்று செயல்படுத்திக் கொண்டு இருக்கும் இந்த அரசு ஜெயலலிதாவின் கனவையும் மக்களின் அச்சத்தையும் போக்கியுள்ளது. ஆனால் மக்கள் மனதில் ஜெயலலிதாவின் கனவை நிறைவேற்றினாலும் ஜெயலலிதா இல்லையே என்ற கவலை மக்கள் மனதில் என்றும் நீங்காதது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற இந்த சிங்கப்பெண்ணின் வார்த்தைகள் மக்களின் மனதில் என்றும் ஜெயலலிதாவின் நினைவுகள் அழிக்க முடியாத மிகப்பெரிய சக்தியாய் மாறியிருக்கிறது.